வணக்கம் நேயர்களே, வெள்ளித்திரை வேந்தர்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. திரை அநேகன் என்ற தலைப்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட பணிபுரிந்த பல பேர் அவரோட அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க. வாங்க அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பலே பாண்டியா என்ற படத்தில் நடிகர் திலகம் கொலைகாரன், அப்பாவி, அறிவியல் ஆராய்ச்சியாளன் போன்ற மூன்று வேடங்கள் தாங்கி மிகச் சிறப்பாக நடித்திருப்பார். இதேபோல் 1963 ஆண்டில் சிஹெச் நாராயணமூர்த்தி இயக்கத்தில் சித்தூர் ராணி பத்மினி, ஏ டி கிருஷ்ணசாமி இயக்கத்தில் அறிவாளி, எல் வி பிரசாத் இயக்கத்தில் இருவர் உள்ளம், சோமு இயக்கத்தில் நான் வணங்கும் தெய்வம், ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் குலமகள் ராதே, ஏ பீம்சிங் இயக்கத்தில் பார் மகளை பார், கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் குங்குமம், தாதா மிராசி இயக்கத்தில் ரத்த திலகம், ஸ்ரீராமுலு நாயுடு இயக்கத்தில் கல்யாணியின் கணவன், பி மாதவன் இயக்கத்தில் அன்னை இல்லம் ஆகிய படங்களில் நடிகர் திலகம் மிகச் சிறப்பாக நடித்திருந்தார். இவைகளில் இருவர் உள்ளம் என்ற படம் நடிகர் திலகத்தின் கதை அமைப்பில் சற்று வித்தியாசமாகவே இருந்தது. முக்கோண காதல் கதையில் அவர் பரிதவிக்கும் ஒரு இளைஞராக, ஒரு குடும்பத்தின் தலைவராக நடித்திருந்தார். குலமகள் ராதை படத்தில் அழகிய காதல் கதாநாயகனாக நடித்தார். பார் மகளே பார் படத்தில் தனது உயிருக்கு உயிரான மகளின் மீது பாசம் வைத்த தந்தையாக நடித்திருந்தார். நடிகர் திலகத்துடன் நடிகை சாரதா இணைந்து நடித்த படம் குங்குமம். இப்படத்தில் பெண் வேடமிட்டு நடிகர் திலகம் நடித்தது மாபெரும் வரவேற்பை பெற்றது. ரத்த திலகம் தேசப்பற்றை பாரதம் முழுவதும் கொண்டு சென்ற படம். புத்தன் பிறந்த மண்ணிலே போர் என்ற பாடல் தேச உணர்வை ஒவ்வொரு பாரத குடிமகனின் ரத்தத்திலும் ஊடுருவ செய்த பாடலானது. ரத்த பாசம் படத்துக்காக ஃபாரின் லொக்கேஷன்ஸில் ஷூட்டிங் போயிருக்கு. ஃபாரின் லொக்கேஷனில் ஷூட்டிங் போகும்போது டைம் முன்ன பின்ன ஆகும்போது சரியான நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட முடியலையா ஷாகுர் அமீர் மாஸ்டரால். அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது சிவாஜி சார்கிட்டே ஒரு ஸ்டேட்டாக போய் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன பிறகு பிரபு சாரை கூப்பிட்டு இவங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீ தொடர்ச்சியாக பார்த்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு அழகான தருணத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாரு ஷாகுர் அமீர் மாஸ்டர். சிவாஜி பிலிம்ஸோட வந்து பேர் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சொந்த படம் ரத்த பாசங்கிற படத்தை வந்து ஃபாரினில் போய் எடுக்க போகிறாங்க. பாரிஸ் ரோம் ஸ்பெயின் லண்டன் போகிறோம். போகிறதுக்காக எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இங்கேருந்தாலும் கிளம்பியாச்சு. கிளம்பி அங்கேருந்து போனோம். போனால் அங்கே இறங்கியாச்சு. எங்கள் பாரிஸில் இறங்கினா அப்போ அண்ணன் சொன்னார், ஏய் ஷவுல் நீங்கள் எல்லாங்க ரூமில் வேஸ்டாகிட்டா உட்காந்துட்டுருக்கீங்க, கூட வந்துருங்கடா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாரு அண்ணன். ஓகே நான் வர்றோம்ண்ணா. இங்கே உட்காந்து என்ன பண்ண போகிறோம், பாரிஸில் உட்காந்துட்டு நாங்கள் ரூமில் உட்காந்து நாங்கள் உங்கள் கூட வந்தால் கொஞ்சம் லொக்கேஷன்லாம் பார்க்கலாம் அப்படின்னு. சரி ஓகேண்ணா அப்படின்னா அது கூட போனோம். போனால் ஐயோ அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயில் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் என்னென்னா காலையில் 6:30 மணிக்கு உதிக்கும், 5:30 டவுன் ஆகும். அங்கே அப்படி இல்லை, 4 மணிக்கெலாம் காலையில் வெயில் வந்துட்டு நைட்டு 11 மணி வரைக்கும் வெயில். அப்போ சாங் எடுக்கிறாங்க, அது அண்ணன் தேங்காய் சீனிவாசன் இவங்களெல்லாம் வச்சு சாங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் முடிச்சுன்னு பார்த்தா ஒரு சாங் ஃபுல்லாக முடித்தாங்க, ஒரே நாள் ஒரு சாங் முடித்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வெயில் ஃபுல்லாக, ஏன்னா காலையில் 4 மணிலேருந்து ஈவினிங் 11 மணி வரைக்கும் வெயிலுங்க. மிஞ்சி போனால் என்ன அந்த 4 hour தான் அந்த இருட்டு அங்கே உள்ளது. அந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ சாங்கும் 3 சாங் முடித்தோம் அந்த மாதிரி. அப்புறம் ஃபைட் எடுத்தோம், லாரியெல்லாம் வர வச்சு அங்கே வச்சு ஃபைட் ஈட்லாம் எடுத்தோம். அண்ணன் ரொம்ப இது பண்ணி பெருமை பாராட்டினார். அதில் என்னன்னா நான் வந்து பசி தாங்க மாட்டேன் எப்பவுமே. அங்கே எங்களை கூட்டு போய் நாங்களும் கூட போய் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், இது ரிப்ளேட்டர் போடுறோம், பேட்டரி பண்ணுறோம், கேமரா தீட்டு எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பசி தாங்க முடியாமல் கோவத்தில் என்ன பண்ணிட்டேன், அண்ணன்ட்டு போய் சொல்லிட்டேன், அண்ணே என்னை மெட்ராஸ் அனுப்புங்கண்ணே, யார் சிவாஜினு சொல்கிறேன், ஆனால் எங்களை மெட்ராஸ் அனுப்புங்கண்ணே, பசி பயங்கரமாக இருக்குது, ஒன்றும் தரமாட்டேங்க அப்படின்னு பிரபு இருந்தார். இப்போ பிரபு கொஞ்சம் சின்ன வயசு, ஏய் பிரபுங்க வாடான்னார் அண்ணன். என்னப்பான்னு வந்தான், ஏய் சாகுல கொஞ்சம் கவனிடா, பாவம் பசி தாங்க மாட்டான்டா, அவனுக்கு என்னென்ன வேணுமோ உடலை வாங்கி கொடு அப்படின்ட்டார். அதிலிருந்து என்னை பிரபு நல்லா கவனிச்சிட்டான். பொதுவாக ஒரு பாரதியாரோட முகம் எப்படி இருக்கும்,
சிவன் எப்படி இருப்பார், ஒரு அப்பர் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பார், வாவு சிதம்பரனார் எப்படி இருப்பாருன்னு யாரை கேட்டாலும் டக்குன்னு எல்லாரோட நினைவுக்கு வரக்கூடிய ஒரு முகம் என்னவாக இருக்கும்னா சிவாஜி சாரோட முகமாக தான் இருக்கும். அந்த தகவலை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறார் மோகன சுந்தரம். நான் ஆர்வமாக எனக்கு சின்ன வயசில் அப்பா கிட்ட கேட்டிருக்கேன், அப்பா எந்த ஒரு விஷயத்துலையுமே சிவாஜி சார் படம் பார்த்தோம்னா எனக்கு ஒரு பிரமிப்பாகவே இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம், எனக்கு என்னோட சின்ன வயசில் இப்போது நம்மளுக்கு ஒரு டெக்னாலஜி வளர்ந்த டைமில் வாவு சிதம்பரனார் இவங்களோட இதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்க்க யூடியூப்பில் கிடச்சிட்டு நம்ம பார்த்துறோம். ஆனால் அந்த டைமில் நான் சின்ன வயசில் நான் படிக்கிற டைம்லலாம் பார்த்திங்கன்னா சிவாஜி சாரோட அந்த மூஞ்சி தான் வாவு சிதம்பரனார்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிகிறதெல்லாம் வந்து சிவாஜி சார் மூஞ்சி. வீரபாண்டிய கட்டன்பாமன் அதில் பார்த்திங்கன்னா சிவாஜி சார் தான் தெரியும். பாரதியார் சிவாஜி சார் அதே மாதிரி ஒரு சிவன் வேஷம் அப்படி பண்ணும்போது சிவன் வேஷத்தை பார்த்தோம்னா சிவாஜி சார் தான் ஞாபகம் வரும். ஒரு சத்ரபதி சிவாஜி இந்த மாதிரி பண்ணும்போது கர்ணன் படத்துலேயும் எனக்கு அதில் பிரமிப்பாக கேட்பேன், எப்படிப்பா ஒரு ராஜானா இப்படி தான் இருப்பார்னுட்டு அவரே இது பண்ணுவாரா இல்லை டேரக்டர் யாருன்னா சொல்லுவாங்க. ஏ சிவாஜி சார்கிட்ட இருக்கிற ஸ்பெஷலே அதுதான், அந்த கேரக்டர் உள்ள போயிட்டாருனாவே அந்த அந்த ஒரு ஒரு ராஜானா எப்படி இருக்கணும், அந்த கம்பீரம் எப்படி இருக்கணும் நமக்கு அதுதான்டா. நான் வந்து சிவாஜி சார்கிட்ட நான் வந்து மாஸ்டர்ன்றதோட நான் அந்த டைமில் சோமவாதியர்கிட்ட கேட்கும் போது நான் ஒரு சிவாஜி ரசிகனாக தான் நான் என்ட்ரி ஆனேன். அதே மாதிரி ஒரு வாவு சிதம்பரம்னா அப்படியே சாஃப்டாக மாறுறது, சாஃப்டாக அந்த அப்படியே ஒரு நார்மலாக பேசுகிற மாதிரியோ வீர நல்ல அந்த வசனங்கள் பேசுறது இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. திருவிளையாடல் படத்தில் பீச் மணலில் நம்மளோட சிவாஜி கணேசன் அவர்கள் நடந்து வர நடையை இது வரைக்கும் யாருமே மறந்திருக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு கம்பீரமாகவும் அழகாகவும் வித்தியாசமாகவும் நடந்து வந்திருப்பார். அப்படிப்பட்ட காட்சிகளை பற்றி ரொம்பவே அழகாக விவரிச்சிருக்கார் ஏடி வெங்கடேசன் அவர்கள் அவரோட மகன் கிட்ட. அந்த அனுபவத்தை மோகன சுந்தரம் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாரு, வாங்க கேட்கலாம். திருவிளையாடல் படத்தில் அதில் ஒரு ஃபைட் சீனில் அந்த கடல் ஓரத்தில் சாவித்திரி மேடமை இது பண்ணும்போது காப்பாற்றுறதுக்கு வர மாதிரி வருவாங்க. அந்த இதுலேயும் அப்பா சிவாஜி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த டான்ஸ் சீக்வன்ஸு அந்த இதெல்லாம் வரும்போது ஃபைட் மாஸ்டரோட போகும்போது அப்பா ஸ்டண்டாக பண்ணும்போது பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அதெல்லாம் ஒரு பிரமிப்பாக சொல்லுவார். நம்மளோட சிவாஜி கணேசன் அவரோட வீட்டிலேருந்தே சாப்பாடுலாம் வந்துருமாம். ஸ்டண்ட்டில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே அந்தளவுக்கு சுவையான சாப்பாடாக இருக்கும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக பார்த்து பார்த்து எங்களுக்காகலாம் பரிமாறுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகான தருணங்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு ஷாகுல் அமீர் மாஸ்டர். ரத்த பாசங்கிற படத்தை வந்து ஷூட்டிங் பண்ணி நம்ம முடித்தோம் கேமிஸில். அப்போ தான் அதில் ஏன்னா இந்த மூணு ரோல் ஃபைட் பண்ணும்போது அந்த அந்த அதுலேயும் ரெண்டு ரெண்டு சிவாஜி வேறு ஃபைட் பண்ணி கஷ்டப்பட்டு ரெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் பார்த்தோன்னே அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஃபைட்டை பார்க்க பார்க்க நல்லா பண்ணுறானுங்க பசங்க அப்படின்னு. அப்போ தான் அந்த சாப்பாடெலாம் வந்து இறங்கிச்சு எதுன்ட்டு. இப்போ தான் அண்ணனுக்கு சாப்பாடு வர்றதெல்லாம் வந்து என்ன அந்த காடை கௌதாரி சிக்கன் எக் அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவார் அண்ணன். அப்போ அன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு, ஏய் ஃபைட்டர்லாம் பசங்க வந்திருக்காங்க நல்லாவே பண்ணி கொண்டா நிறைய கொண்டாண்டிருக்கார் போல எங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன சொன்னார், ஏய் பசங்களுக்கெல்லாம் அங்கே சேர் போடு நம்ம பக்கத்தில் அப்படின்னு சேரை போட்டு உட்கார வச்சார். என்னோட அண்ணன் திடீர்னு பார்த்தா கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அப்போ தான் சொல்கிறார், ஏய் அண்ணி எல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்பியிருக்கு எல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிடுங்கன்னு சொல்லி உட்கார வச்சு எல்லாம் போட்டால் காடை கௌதாரி முட்டை ஃபிஷ்ஷு என்னெல்லாம் இருக்குமோ எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா சொந்த படமாச்சு பசங்க கஷ்டப்பட்டானுங்க அந்த சந்தோஷத்தில் நல்லா சாப்பிட சொன்னார். ஒன்று ஏய் எது எதுவும் சாப்பிடலன்னு மிச்சம் வைக்காதீங்கடா ஜாக்கிரதை எல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் எங்கள் சாப்பாடுங்க அவர் 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 சாப்பாடு தான். சிவாஜி சாரை பார்த்து வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அவரோட நடிப்பு திறமை, நேரத்தை எந்தளவுக்கு கடைப்பிடிக்கிறாரு, எல்லார் மேலேயும் எந்தளவுக்கு ஒரு மரியாதையோடு நடந்துக்கிறாரு, இது மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாரு மோகன சுந்தரம். என்ன மாதிரி சின்ன வயசு அந்த டைமில் பார்க்கும் போது எனக்கு அது எப்படி இப்படி ஒரு மாபெரும் நடிகரா இப்போ நம்ம எம்ஜிஆர் சாரை பார்த்து எப்படி கம்போல ஃபைட்டில் இப்படி ஒரு டைமிங் சென்ஸு இந்த இந்த டூப்புக்கு இப்படி மேட்ச் பண்ணணும் இப்படி ஆர்வம் பண்ணுறாரு. அதேமாதிரி சிவாஜி சாரோட இதை பார்க்கும்போது இவங்களாம் எப்படி இமாலய வெற்றியை அடைஞ்சாங்கன்றதுக்கு இவங்களோட அந்த மிகப்பெரிய ஆர்வமும் சிவாஜி நடிப்பு மேலே இருந்த ஆர்வமும் பிரமிப்பாக இருக்குது. எனக்கு உண்மையாக என்னோட சின்ன வயசு அனுபவங்களை பார்க்கும்போது படத்தை பார்த்தா அந்த டைமில் ஸ்க்ரீனை பார்த்தோன்னே ஒரு சில விஷயங்கள்லாம் படம் பார்க்கும்போது நம்மளை மீறி கண்ணீர் வர அளவுக்கு நடிச்சிருப்பாங்க. அது நம்மளுக்கே தெரியாது. ஸோ உட்கார்ந்துன்னு இருப்போம் படம் பார்ப்போம் நம்மளுக்கு மீறி அந்த கண்ணீர் வந்துடும். அந்த ஆக்டிங்கில் இன்வால்வ் அந்த ஒரு கம்பீரம் எல்லாமே அவங்களோட பஞ்சுவாலிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள்
நான் ஒரு ஸ்டண்ட்மேனாக நிறைய விஷயங்கள் அப்பா சொன்னதை வச்சு டைமிங் பர்ஃபெக்ஷன்னா மாபெரும் நடிகர்களே அவ்வளோ சீக்கிரம் வந்து நிற்கும் போது நம்ம ஏன் போகக்கூடாதுன்றது மாதிரி நம்மளுக்கும் அந்த ஸ்பீட் டைமில் கரெக்டாக போயிட்டு அந்த ஸ்பாட்டில் நிற்கணுன்றது அப்பா சொன்ன விஷயங்கள்லேருந்து தான் நான் கற்றுக்கினேன். ஸ்டண்ட் மாஸ்டர் ஏடி வெங்கடேஷன் அவர்களுக்கும் நடிகர் திலகம் சிவாஜி சார் அவர்களுக்கும் இருந்த நட்பை பற்றி நிறைய முறை நம்மக்கிட்ட அவரோட மகன் பகிர்ந்துட்டு வராரு. மகளோட திருமணத்துக்கு அவர் வந்து எப்படி கலந்துக்கிட்டாரு, இந்த அழகான தருணத்தை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு மோகன சுந்தரம். சிவாஜி சாருக்கு அப்பா வந்து ஃபைட் மாஸ்டர் ப்ளஸ் ஒரு மெய்காப்பாளர் ப்ளஸ் ஒரு நல்ல தம்பி. இன்னும் இது சொல்லணும்னா ரொம்ப ஒரு குடும்ப நண்பராக இருந்தார் என்று தான் நான் சொல்லணும். சிவாஜி சார்கிட்ட என்னென்னா அப்பாவோட கல்யாணம் 65 நடந்தது. சிவாஜி சார் வரன்னு ஒத்துக்கினார். ஆனால் அன்றைக்கி பார்த்து ஏதோ ஒரு ஷூட்டிங் வந்துடுச்சு. வெங்கடேஷன் நான் வர முடியல, தம்பி அனுப்புகிறேன். அவர் சிவாஜி சாரோட தம்பி சண்முக சாரை கரெக்டாக அரக்கோணம் அரக்கோணத்தில் தான் கல்யாணம். இங்கே இருந்த எங்கடா இருந்தால் அப்பா சொல்லுவார், இங்கே இருந்தால் அண்ணா வந்துட்டுருப்பார். தவிர்க்க முடியாத காரணத்தில் சண்முகன் அண்ணன் அனுப்பிச்சார். சண்முக சார் காலையிலேயே அந்த டைம் 7:30 காலையில் அரக்கோணத்தில் ரீச் ஆகி வந்து வாழ்த்து சொல்லி அண்ணா சொன்னார் இந்த மாதிரி மிஸ் பண்ணக்கூடாதுன்னுட்டு நான் வந்தேன் வெங்கடேஷன் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு போனாங்க. அதோடு இருந்து கடைசி அந்த சேம் இது இன்சிடெண்ட்டை நான் ஊருக்கு வாட்டி கண்ணில் எனக்கு நேராக பார்த்தேன். என்னோடய சிஸ்டர் மேரேஜ் இங்கே மதுரவாயில் அந்த பைபாஸ் இதுக்கு பக்கத்தில் மண்டபத்தில் நடந்தது. அப்போது வந்து சிவாஜி சாருக்கு அப்பா பத்திரிக்கை வச்சு வரணுன்னா நீங்கள் ஃபேமிலியோடு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே சிவாஜி சார் டே நான் அந்த டைமுக்கு இருப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறது தான் வரும். வெங்கடேஷ் மாஸ்டர் நான் வந்தேன்னா வந்துடுவேன் கன்ஃபார்ம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கார். அப்படி சொல்லும் போது முதல் நாள் ரிசப்ஷன் அக்காவோட ரிசப்ஷன் நடக்கும்போது சிவாஜி சாரோட மூத்த மருமகள் ராம்குமார் சாரோட மனைவியார் வந்து அங்கே வந்திருந்தாங்க. வரும்போது நாளைக்கு அம்மா அப்பா வரலையா அப்படின்போது வந்துடுவாங்கன்னு கன்ஃபார்மாக வந்துடுவாங்க. ஏன்னா அப்பா ஒரு குடும்ப உறுப்பினராக தான் இருந்தார் அந்த படத்தை. அந்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் சிவாஜி சார் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் அப்பாவும் ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி இருந்தாங்க. ஆனால் கன்ஃபார்மாக அப்பா ரீச் பண்ணிவிடுவான்னு சொன்னார் காலையில் அப்படின்னாங்க. நான் ஒரு சின்ன டவுட்டு அப்போது எனக்கு ஒரு 22 அப்படி இருக்கும் அப்பா கிட்டே கேட்டேன், அப்பா சிவாஜி சார் சொன்னாங்க நீங்கள் ரிசப்ஷனுக்கு மெயினாக இருக்கணும் வரலையாப்பா வரணோட. டே அண்ணனை பற்றி எனக்கு தான் தெரியும் காலையில் அப்பா சொன்ன அந்த டைம் ஒன்று உண்மையாக சொல்கிறேன். அதாவது சிவாஜி சாரோட பஞ்சுவலிட்டின்ட்டு நான் சினிமா ஷூட்டிங்கில் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பா கூட ஒரு 1-2 ஷூட்டிங்கில் போகும்போது நான் பார்த்துருக்குறேன். ஆனால் ஒரு மேரேஜ் தன்னை கூட இருக்கிற ஃபைட் மாஸ்டரு அவரோட பொண்ணு அவர் மேரேஜுக்கு வரணுன்னுட்டு 2 February 1998 அந்த டைம் குளிர் டைம் அந்த குளிர் டைமில் கரெக்டாக காலையில் 6:05 6:05 ரெண்டு வண்டி கார் பெரிய கார் சிவாஜி சார் என்ட்ரி ஆகிறார். 6:05 அவங்க ஃபேமிலி டோட்டலில் முன்னாடினாலும் அவர் பெரிய மருமக ராம் சாரோட ஒய்ஃப் வந்தாங்க. மறுநாள் பிரபு சார் பிரபு சார் ஒய்ஃபு சிவாஜி சாரோட துணைவியார் கமலாம்மா அவங்க ராம்குமார் சார் அவங்களோட பேர பசங்க சிவாஜி சாரோட 2 மகள்கள் அவங்க எல்லாருமே வந்து கல்யாணத்தில் ஆஜராகிட்டாங்க. எல்லாருமே டோட்டலாகவே அந்த டைமில் எங்கள் ஸ்டண்ட் யூனியன்லேயே பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. சிவாஜி சார் கமலம்மா மேக்ஸிமம் வர பார்ப்பாங்க. ஆனால் டோட்டல் ஃபேமிலியே வந்தது மாஸ்டர் உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு தான் அப்படின்ட்டு அந்த மாதிரி ரொம்ப நெருக்கம். அப்போது தாலி எடுத்து கொடுத்து இது பண்ணும்போது அப்பா முடிச்சுட்டு சாப்பிடக்கூட போகும்போது ஆனால் சாப்பிட்டுட்டு போனோன்போது டே எங்களப்பா எனக்கு இந்த டைமில் நான் இல்லைன்னா சாப்பிட்டுட்டு போனால் நல்லா சந்தோஷமாக இருக்கும் அப்படின் போது வரம் பண்ணோன்னே இன்னொரு மாடிக்கு போகும்போது இல்லைன்னா மேலே தான் இருப்பேன் வாப்பா போகலாம் அப்படின்ட்டு மேலே போயிட்டு சாப்பிட்டு கொண்டுட்டு ஆனால் முடிச்சுட்டு வரும்போது ஆனால் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். வெங்கடேஷா சந்தோஷம் இல்லை, இது என் தம்பி பொண்ணு கல்யாணம் என் பொண்ணு கல்யாணம் மாதிரி நான் வந்து நிச்சயமாக இருக்கும் உன் கல்யாணத்தில் நான் மிஸ் பண்ணேன். அவரோட ரிம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் பாருங்கள் அவரோட நினைவற்றில் உன் கல்யாணத்துக்கு என்னால் வர முடிஞ்சது ஆனால் உன் பொண்ணு கல்யாணத்துக்காச்சும் நான் வந்த முடிஞ்சதே அப்படின்னு சொல்லி இது என் தம்பி பொண்ணு கல்யாணம்டா நான் வந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அக்காவுக்கு வாழ்த்து தெரிவித்து அப்பாவுக்கும் ரொம்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப அதாவது அந்த பஞ்சுவலிட்டியை வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது என்னால். ஷாகுல் அமீர் மாஸ்டரோட மகளோட திருமணத்துக்காக சிவாஜி கணேசன் வந்து அந்த திருமணத்தை எப்படி சிறப்பிச்சாருன்ற விஷயத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாரு ஷாகுல் மாஸ்டர். என் பொண்ணுக்கு மேரேஜ் ஃபஸ்ட்டு என் பொண்ணு மேரேஜுக்கு சரி அண்ணனை கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வீட்டுக்கு நான் போனேன். வீட்டில் போய் இறங்கினோன்னே இப்போ உள்ளே போய் பார்த்தா அம்மா கேட்டாங்க என்ன கமலம்மா
என்ன சகுல் என்ன வந்திருக்கேன் ஒன்றும் இல்லம்மா, பொண்ணுக்கு மேரேஜ், அதான் உங்களையும் அண்ணனையும் கூப்பிடலாம் வந்துருக்கேன். அண்ணன் மேலே இருக்கார், அந்த சவாலியருக்கு அண்ணனுக்கு சவாலியர் இது கொடுக்க போகிறாங்க இல்லையா அவார்டு, அந்த அவார்டுக்காக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு உடனே அந்த டிரைவர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி சாகுல் வந்திருக்கேன் போய் சொல்லுன்னு கமலம்மா சொல்கிறாங்க. போய் மேலே போய் சொன்னார் இந்த மாதிரி சாகுல் வந்திருக்கேன் அண்ணன். அண்ணன் என்ன பண்ணார் உடனே, அப்படியா வந்துட்டு அங்கே பேசிக்கிட்டு மேலே எவன் வர்றாரு அவன் வர சொல்கிறான் மேலே அப்படின்னு. அப்புறம் அங்கே தான் மேலே போனேன். மேலே போய் அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணன் மேரேஜ்னா என்ன, அவர் ஒன்று உனக்காடான்னு கே, எனக்கு எனக்கான உனக்காடா மேரேஜ்னா, எனக்கு இல்லை எனக்கு பொண்ணு இருக்குண்ணே, ரெண்டு பொண்ணு இருக்குண்ணா, ரெண்டு மேரேஜ் அப்படி இவ்வளோ பெரிய பொண்ணு இருக்காடா உனக்கு அப்படின்னாரு. இருக்குண்ணே அப்படின்னு சரி, உடனே என்ன தட்டு எடுத்து வச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு தாம்பளத்தில் வச்சுட்டு எடுத்து கொடுக்கலான்னா, ஏ அதை வைடா இருதா வரேன் வாடா என் கூடன்னு என்னை கூப்பிட்டு போகிறார். யார்கிட்ட அந்த அந்த இங்கிலீஷ்காரெலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள், அவர்கிட்ட கூட என்னை அறிமுகப்படுத்துகிறாங்க. யார் என்னை இழுத்து கூட்டு போய் நிற்க வச்சு, ஒன்ஸ் அப்பான் இ டைம் மை டூ ஆல் ரிஸ்க்கு ஹெவி ரிஸ்க்கு ஃபுல் அந்த மாதிரி மேன்னு சொல்லி என்னை தட்டி கொடுத்து அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அவ்வளோ பேர் எழுந்திரிச்சி ஐய் ஓய் வேகான்னு கை கொடுத்து எல்லாருமே நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாங்க. அந்தளவுக்கு பண்ணார் யார் அண்ணன் சிவாஜி அண்ணன். அப்புறம் வந்தார், வந்தோடனே அப்புறம் தட்டு எடுத்து கையில் கொடுத்தார். சரிடான்னு வாங்கி வச்சுட்டு எப்படா கல்யாணம்னார், கல்யாணம் டேட் சொன்னேன் டைம் சொன்னேன், எங்கடாருனார் விஜயசேஷ்மாவில் கல்யாணம் அப்படின்னா, அப்படியாடா சரி இது இது என் பேத்தி கல்யாணம் சொல்கிறப்ப நான் அவருக்கு என்ன பண்ணேன், டூப்பு தான் போட்டேன் அவருக்கு இல்லையா. அவர் வாயாக சொல்கிறாரு, ஏய் என் பேத்திடாது என் பேத்தி கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நான் வருவேன்டா, எங்கள் விசேஷமங்கள் தான்டா நான் வர்றேன், ஆனால் ஒன்று அண்ணன் அரை மணி நேரம் தான் இருப்பேன், அதுக்கும் அண்ணன் உட்கார வைக்காது, ஏன்னா எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது அதை விட்டுட்டு தான் வர்றேன், அதனால் என்ன அரை மணி நேரம் தான் இருப்பேன்டா ஃபீல் பண்ணாதேன்றார். ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து கால் வச்சாலே போதும்ண்ண, கல்யாணம் பண்ணுறது கால் வச்சாலே போதும்ண, அது எனக்கு பெருமை அப்படின்னு. சரிடா ஒன்று செய், கல்யாணம் நாளைக்குனா இன்றைக்கி ஈவினிங் வந்து எனக்கு கொஞ்சம் இல்லைங்க இது கொடுத்துருக்காதா அப்படின்னாரு. அப்புறம் சொன்னால் சரிண்ணா நான் வந்து சொல்கிறேண்ணே அப்படின்ட்டு வந்துட்டேன். நாளைக்கு கல்யாணம் நீ ஈவினிங் என்ன பண்ணேன், யான் வந்து ஆமாம் அண்ணன்ட்ட சொல்லணுமென்ட்டு நேராக வீட்டுக்கு போகிறேன். வீட்டில் போய் சொன்னோடனே மேலே போனேன், மேலே அண்ணன் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. என்னடா சாவுல் அப்படின்னாரு, ஒன்றும் இல்லைண்ணே யாவப்படுத்த சொன்னீங்க அதான் வந்து, ஏய் அந்த டிரைவர் கூப்பிடு அப்படின்னாரு. வந்தான் உன்கிட்ட என்னடா சொன்னேன் அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை சாகுல் மாஸ்டர் கல்யாணத்தை எனக்கு யாவப்படுத்தி யாவப்படுத்தி எனக்கு லெட்டர் கூட ஏன்ட்டு தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. பார்த்தியா என்ன சொல்லி வச்சுருக்கேன், மிஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா உன் கல்யாணம் நான் ரொம்ப வேறு எல்லாத்தையும் தள்ளி வச்சுருக்கேன், உன் உன் பொண்ணு என் பேத்தி கல்யாணத்து வரணுன்றதான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. சரிண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ன்ட்டு வந்தேன். கரெக்டாக காலையில் 9:30 வந்தாருங்க எங்கள் சேஸ் மகளுக்கு, மறுநாள் காலையில் எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு சொன்ன மாதிரி வந்தார், வந்து உட்காந்தார். உட்காந்தோடனே ஒரு கம்பீரமாக இருக்கார் பார்க்குறதுக்கு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், சிவாஜி அண்ணன் வந்த உடனே அங்கே இருந்தவங்க பூரா பார்த்து சாகுல் இப்படி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டானா அப்படின்னு. அதே மாதிரி சிவாஜி அண்ணன் மட்டும் இல்லை, நிறைய ஆர்டிஸ்ட்டு, அர்ஜுன் அர்ஜுன் ஒய்ஃபு பிரபு பிரபு ஜெய்சங்கர் மனோரமா ஆந்த தெலுங்குலேருந்து சத்யநாராயணா ராஜசேகர் ராஜசேகர் ஒய்ஃபு ஜீவிதா கர்நாடகாவிலேருந்து ஆர்டிஸ்ட்டு இந்த மாதிரி மலையாளத்தில் வந்து ஜெயராமன் எல்லாமே வந்தாங்க ஃபுல்லாக. வந்த உடனே பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபமே களைகட்டி போச்சு, ஏன்னா இத்தனை ஆர்டிஸ்ட் நம்ம கூட்டு வந்திருக்காங்களேங்கும்போது எனக்கும் பெருமை அது, ஏன்னா இத்தனை ஆர்டிஸ்ட்டை ஒர்க் பண்ணியிருக்கேனே தவிர நான் சொன்னோன்னே இத்தனை பேரும் வந்து அங்கே இறங்கின உடனே என் கல்யாணம் என் பொண்ணு கல்யாணம் அவ்வளோ ஓகோ ஆகான்னு ஃபேமஸ் ஆகி போச்சு. அதே மாதிரி ரெண்டாவது கல்யாணத்துக்கு போகிறேன் என் 2 கழிச்சு ரெண்டாவது பொண்ணுக்கு, அதே அண்ணன்ட்டு தான் போகிறேன். அண்ணன் போன அண்ணன் கேட்டார், என்னடா என்ன வந்திருக்கேண்ணே என்ன மேரேஜ்ண்ணே, இன்னொரு பொண்ணு இருக்காடாண்ண ராமனை, இன்னும் ஏதாவது இருக்காடா பொண்ணு நிறைய இல்லை ரெண்டே பொண்ணு தானே, அது ரெண்டே பொண்ணு தானே, இது லாஸ்ட்டு ரெண்டாவது பொண்ணு கல்யாணம் பண்ணேன். சரிடா வர்றேன்டா நான் வந்து அரை மணி நேரம் இருப்பேன்டா கவலையப்படாத வர்றேன்ட்டார். அதே மாதிரி மறுநாள் வந்து அரை மணி நேரம் இருந்தார், வந்து காலில் விழுந்து எல்லாம் ஆச்சரியம் பண்ணிட்டு ஸ்டில் எடுக்க வரமாட்டேங்கார், போன பொண்ணுக்கும் ஸ்டில் கொடுக்கல. சரி இதுலேயாவது எடுத்துடலாமேனு சொல்லி என்ன பண்ணேன், இறங்கி வண்டியை வர வச்சுட்டு அப்படி இறங்கி நடந்து போகிறாரு. நான் ஓடி போய் என்ன பண்ணேன், ஒரு ஸ்டில்லு ஒன்று வேணும், ஏ ஸ்டில்லு வேணுமா அண்ணன் வேணுமான்னு கேட்குறேன்ட்டேன். உனக்கு ஸ்டில்லு பெருசு அண்ணன் பெருசானார், இல்லை எனக்கு அண்ணன் தான் பெருசு அப்போ விட்டு அப்படின்னாரு. ஸ்டில் எடுக்காத அது என்னமோ தெரியாது சென்டிமெண்ட்டாக என்னான்னு தெரியல, ஸ்டில்லு எடுக்காதா ஸ்டில் வேண்டாம் விடு அப்படின்னார். அப்போ தான் சொன்னார், அழகான பொண்ணுடா லட்சுமி கடாச்சியன்டா உன் பொண்ணு, மாப்பிள்ளையும் நல்ல தங்கமான மாப்பிள்ளைகளடா எல்லாம் நல்லா இருப்பாங்க கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நான் என்ன பண்ண அவருக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10-20 30 போட டூப் போட்டிருக்கேன் அவருக்கு. இந்த டூப் போட்டதுக்கு இந்த அன்பு என்னை காட்டுறாருன்னா சத்தியமாக சிவாஜி அண்ணன் மாதிரி ஒரு பெருமையாக எனக்கு நான் உண்மையிலே அவர் நான் கடவுள் மாதிரி நினைக்கிறேன், உண்மையிலே சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கடவுள் தான், ஏன்னா அவர் வந்து ஆச்சரியம் பண்ணக்கப்புறம் தான் என் பிள்ளைகள் நல்லாவே இருக்குது, நல்லா இருக்குது, நல்ல சந்தோஷமாக இருக்காங்க, அது ரொம்ப பெருமைப்படுறாரு.
நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பில் மட்டுமல்ல நடிக்கக்கூடிய ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டண்ட் பீப்புளுக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு, அவங்களுக்காக எவ்வளோ விஷயத்தை மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு, ஸ்டண்ட் சீக்வன்ஸில் எவ்வளோ அழகாக அமைச்சு கொடுத்துருக்காருன்னு பல விஷயத்தை ஸ்டண்ட் மாஸ்டர் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதன் தொடர்ச்சியாக சிவாஜி சோட ஒர்க் பண்ண இன்னும் பல டெக்னீஷியன்ஸ் நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறாங்க. அதெல்லாம் இனி ஒரு நிகழ்ச்சிகளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி.